அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வீட்டில் குபேரர் சிலையை எந்த இடத்தில் வைக்கணும், அந்த குபேரர் சிலை எப்படி இருக்கணும், அடுத்தவருக்கு குபேரர் சிலையை பரிசாக நாம் கொடுக்கலாமா, இந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் டீடைல்டா இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பண வரவிற்காக குபேரர் சிலையை வைக்கணும்னு நினைக்கிறவங்க லக்ஷ்மி குபேரர் சிலையை தான் வாங்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருடன் அமர்ந்திருக்கக்கூடிய குபேரர் சிலையை தான் பணவரவிற்காக நம்ம பயன்படுத்தணும். இரண்டு கைகளையும் மேல் நோக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சிலை லாஃபிங் புத்தா. அது குபேரர் சிலை கிடையாதுங்க. ஆனால் அந்த சிலை வாஸ்துப்படி வீட்டில் மகிழ்ச்சியை பெருக்கும். லாஃபிங் புத்தாவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எந்த திசையை நோக்கி வேணாலும் வைக்கலாம்ங்க. குறிப்பாக வீட்டினுடைய வரவேற்பறை ஹால் பகுதியில இந்த லாஃபிங் புத்தாவை நம்ம வைக்கணும். நம் வீட்டிற்கு வருபவர்களும் அந்த லாஃபிங் புத்தாவை பார்ப்பது போல இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வைக்கணும். மகாலட்சுமி தாயார் இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய குபேரர் சிலையை பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வைக்கலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா மகாலட்சுமி தாயாருடன் அமர்ந்திருக்கக்கூடிய குபேரர் சிலையை மட்டும்தான் நம்ம வைக்கணும். லாஃபிங் புத்தாவே பார்த்தீங்கன்னா நிறைய வடிவங்கள்ல வருதுங்க. கையில் பணம் வைத்திருப்பது போல, அல்லது பண மூட்டையை சுமந்திருப்பது போல, தன்னை சுற்றி நிறைய தங்க காசுகள் இருப்பது போலன்னு நிறைய வடிவங்கள்ல லாஃபிங் புத்தா சிலை நமக்கு கிடைக்குது. இந்த லாஃபிங் புத்தா சிலைகளையும் நம்ம வாங்கலாம். அது வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் பணவசியத்தையும் ஏற்படுத்தும். இந்த லாஃபிங் புத்தா சிலையை எந்த டைரக்ஷனை நோக்கி வேணாலும் நீங்க வைக்கலாம், எந்த அறையில வேணாலும் நீங்க வைக்கலாம். எந்த விதமான வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் லக்ஷ்மி குபேரர் சிலைக்கு வாஸ்து முறைகள் இருக்கு. குறிப்பிட்ட சில இடங்கள் மற்றும் திசையை நோக்கி வைக்கும் பொழுதுதான் அதற்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்ப இந்த லக்ஷ்மி குபேரர் சிலையை எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில வைப்பதுதான் அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். தனி பூஜை அறைகள் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் சுவாமி படங்களை நம்ம எங்க வச்சிருப்போமோ அந்த இடத்தில் லக்ஷ்மி குபேரர் சிலையை வைக்கலாம். எந்த திசை அதிகபட்ச பலன்களை கொடுக்கும்னு பார்த்தோம்னா வடக்கு நோக்கி தான் இந்த குபேரர் சிலை இருக்கணும். நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இந்த லக்ஷ்மி குபேரர் சிலை இருக்கணும். அடுத்ததாக தென்மேற்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கியும் குபேரர் சிலையை நம்ம வைக்கலாம். தென்மேற்கு திசையை நோக்கி சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி இந்த குபேரர் சிலையை நம்ம வைக்கலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டு திசைகள் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். இதை தவிர்த்து ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்கு நோக்கியும் லக்ஷ்மி குபேரர் சிலையை வைக்கலாம். பூஜை அறையில பொதுவாக மற்ற சுவாமி படங்களை கிழக்கு நோக்கி நம்ம வைப்போம். சோ அதே டைரக்ஷன்ல லக்ஷ்மி குபேரர் சிலையையும் வைக்கலாம். வடக்கு மற்றும் தென்மேற்கு திசையில லக்ஷ்மி குபேரர் சிலையை வைக்க முடியாதவங்க மட்டும்தான் நீங்க கிழக்கு நோக்கி இந்த சிலையை வைக்கணும். பூஜை அறையை தவிர்த்து பணம் வைக்கக்கூடிய லாக்கர் அல்லது பீரோல லக்ஷ்மி குபேரர் சிலையை வைக்கலாம். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களும் உங்களுடைய கல்லா பெட்டி அல்லது பணம் வைக்க கூடிய இடத்துல இந்த லக்ஷ்மி குபேரர் சிலையை தாராளமாக நீங்க வைக்கலாம். எந்த இடத்துல நீங்க லக்ஷ்மி குபேரர் சிலையை வைத்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே திசையை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். லக்ஷ்மி இல்லாமல் வெறும் குபேரர் சிலை மட்டும் வச்சிருக்கிறவங்க கூட இப்ப நம்ம பார்த்த அதே இடம் அதே டைரக்ஷனை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பூஜை அறையில லக்ஷ்மி குபேரர் சிலை வச்சிருக்கிறவங்க செவ்வாய், வெள்ளி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த நான்கு தினங்களிலும் விளக்கேற்றி ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் வைக்கணும். நம்ம சேனல்ல நிறைய பணவசிய தாந்திரிகம் மற்றும் மந்திர ஜபங்கள்ல பார்த்திருப்போம். மகாலட்சுமி தாயார், சுக்கிரன் மற்றும் குபேரர் இந்த மூவருக்குமே இனிப்பு நைவேத்தியம் தான் உகந்தது. இக வாழ்க்கையில் நமக்கு பொன் பொருள் ஆடம்பர வாழ்க்கை அனைத்து விதமான வசதிகளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் குபேரர், சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமி தாயார். இவங்க மூணு பேருக்குமே இனிப்பு நைவேத்தியம் தான் உகந்தது. சோ லக்ஷ்மி குபேரர் சிலையை பூஜை அறையில வச்சிருக்கிறவங்க செவ்வாய், வெள்ளி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த நான்கு தினங்களிலும் நெய் விளக்கு ஏற்றி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக வைக்கணும். உதாரணத்திற்கு சர்க்கரை கலந்த பால், கல்கண்டு, உலர் திராட்சை, சர்க்கரை பொங்கல், பாயசம் அல்லது கடைகளில் இருக்கக்கூடிய இனிப்பு
இனிப்பு வகைகளையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். தேன், கடலை மிட்டாய், வாழைப்பழம், மாதுளம், ஆப்பிள் போன்ற பொருட்களையும் நீங்கள் வைக்கலாம். லக்ஷ்மி குபேரர் சிலைக்காக ஒரு தனி அகல் விளக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல திரியை பார்த்தோம்னா நார்மல் பஞ்சு திரி அல்லது நூல் திரியை நீங்கள் பயன்படுத்தலாம். தாமரை தண்டு, வாழைத்தண்டு மற்றும் பஞ்சு திரி, இந்த மூன்று திரிகளையும் இணைத்து தீபம் ஏற்றும் பொழுது நிரந்தர லக்ஷ்மி கடாட்சத்தையும் அபரிவிதமான பணவரவையும் அது ஏற்படுத்தும். லக்ஷ்மி குபேரர் சிலையை நீங்க வடக்கு நோக்கி வைத்தாலும் சரி அல்லது தென்மேற்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி வைத்தாலும் சரி, தீபத்தை மட்டும் வடக்கு திசை நோக்கி தான் நீங்க ஏற்றணும். அதாவது விளக்கின் நெருப்பு வடக்கு திசையை நோக்கி தான் எரியணும். சரிங்க, இப்போ லக்ஷ்மி குபேரர் சிலையை எந்த இடத்தில் வைக்கணும், எந்த திசையை நோக்கி வைக்கணும்னு பார்த்தோம். அடுத்ததாக இந்த லக்ஷ்மி குபேரர் சிலையை பரிசாக நாம் கொடுக்கலாமான்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் குபேரர் சிலைன்னு நினைச்சு லாஃபிங் புத்தா சிலையை தான் வாங்கி கொடுக்கறாங்க. ஆனால் லாஃபிங் புத்தா சிலையையும் வாங்கி கொடுக்கலாம், தவறே கிடையாதுங்க, அது நல்ல விஷயம். அவருடைய கள்ளம் கபடமற்ற சிரிப்பு வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த சிரிக்கும் புத்தர் சிலையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் கூட நீங்க வைக்கலாம். குறிப்பாக படுக்கை அறையில பெட்ரூம்ல நீங்க வச்சுட்டு காலையில் எழுந்தவுடன் சிரிக்கும் புத்தரை பார்த்தால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் லாஃபிங் புத்தா சிலைக்கு உண்டு. சிரிக்கும் புத்தருடைய சிலையை அமைதியாக உட்கார்ந்து ஒரு 5 நிமிடங்கள் நீங்க பாருங்க, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரம் குறையும். எவ்வளவு டிப்ரெஷன்ல நீங்க இருந்தாலும் ஒரு விதமான அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிடங்கள் மெடிடேஷன் மாதிரி கூட இதை நீங்க செய்யலாம். அவருடைய சிலையை பார்த்தாலே போதும். நிறைய பேருடைய வீடுகள்ல இந்த லாஃபிங் புத்தா சிலை இருக்கும், ஆனால் யாருமே அவரை பார்க்க மாட்டாங்க. அந்த சிலை ஒரு ஓரமாக இருக்கும். இது போன்ற நல்ல சிலைகளை நம்ம வைக்கும் பொழுது குறைந்தபட்சமாக 2 நிமிடங்களாவது அதை நம்ம பார்க்கணும். ஷோகேஸ்ல கூட இந்த லாஃபிங் புத்தா சிலையை நாம் வைக்கலாம், தவறு கிடையாது. கைகளை மேல் நோக்கி வச்சிருக்கக்கூடிய லாஃபிங் புத்தா நீங்க வச்சிருந்தீங்கன்னா வெறும் கைகளாக அது இருக்கக்கூடாது. அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயமாவது நீங்க வைக்கணும். 2 கைகள்லயுமே 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை நாம் வைக்கணும். சில சிலைகள்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கைகள்ல காயின் இருக்க மாதிரி அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்க காயின் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பண மூட்டையை சுமப்பது போல லாஃபிங் புத்தா இருக்கும். அது போன்ற சிலை இருந்தால் நீங்க பணம் வைக்கக்கூடிய லாக்கர் அல்லது பீரோல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களாக இருந்தால் கல்லா பெட்டியில வைக்கலாம். பண மூட்டையை சுமக்கும் லாஃபிங் புத்தாவை நீங்க பீரோ அல்லது லாக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்தால் அது உங்களுடைய லாக்கரை உள்நோக்கி பார்க்கிற மாதிரி வைக்கணும். வெளியே பார்க்கிற மாதிரி வைக்க கூடாது. உங்களுடைய லாக்கர் அல்லது பீரோவை உள்நோக்கி பார்ப்பதை போல வைக்கணும். கைகளை மேல் நோக்கி வச்சிருக்கக்கூடிய புத்தர் சிலைகளை நீங்க ஹால் மற்றும் பெட்ரூம்ல வைக்கலாம். வரவேற்பறையில, அதாவது ஹால்ல இந்த லாஃபிங் புத்தாவை வைக்கிறவங்க வெளியே பார்த்த மாதிரி, மெயின் டோரை பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது வெளியே இருந்து யாராவது வீட்டுக்குள்ள வராங்கன்னா அந்த புத்தர் சிலை அவங்களுடைய கண்களுக்கு தெரியணும். லாஃபிங் புத்தா, குபேரர் அல்லது லக்ஷ்மி குபேரர், யாரை நீங்க பரிசாக கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, கடையில அதை வாங்கிட்டு டைரக்டா நீங்க ஃபங்க்ஷனுக்கு போய் கொடுத்துருங்க. இந்த சிலைகளை வீட்டுல நீங்க ஒரு நாள் வச்சுட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க கூடாது. அது நம்முடைய மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் குறைக்கும். லாஃபிங் புத்தா, குபேரர் மற்றும் லக்ஷ்மி குபேரர், இந்த 3 சிலைகளில் எந்த சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் சிலையையோ அல்லது கடையிலிருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதற்கு பிறகு கிஃப்டாக கொடுக்க கூடாது. டைரக்டா நீங்க கடையில வாங்கிட்டு அப்படியே நீங்க கொடுத்துட்டு வரணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.